நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில். அது இது எது? இந்த வாரம் உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் உங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு மூணு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம். இதோட நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் சேர்த்துக்குங்க, அதான் நட்பு. அந்த நட்பை பற்றி நான் உங்களுக்கு ரெண்டே வரியில் ஒரு கவிதையாக சொல்கிற மாதிரிங்களேன், கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கவிதையை கேளுங்க. கண்ணீரை துடைக்கிறது கர்ச்சீப்பு, கஷ்டத்தை துடைக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ வாங்க பழகலாம். இப்படிலாம் சொன்னால் நீங்களாம் சிரிச்சிடணும். ஒரு ஜோக்காக நினச்சி நல்லா ஏதோ சொல்லிட்டானே அப்படிலாம் நினச்சி சிரிச்சிருங்க. ஏன்னா வரவர என் திங்கிங் ஏன் இந்த மாதிரி போகுதுன்னு தெரியலையே. பட் நாங்கள் வாங்க பழகலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறதுக்காக மூன்று சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அவங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட எபிசோடுக்கு மூன்று சூப்பரான செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ. முதலாவதா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர் நம்மளுடைய வால்டர் தேவாரம் அவர்கள். எஸ் சார், அப்படிதான் நினைச்சேன் உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அப்புறம் தான் ஓ சார், நம்ம சார் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. சதீஷ் ஜூபிட்டர் கரெக்டா சார்? அது என்ன சார் ஜூபிட்டர், அங்கேருந்து வந்தீங்களா? ஃபாதரோட பேர் ஜூபிட்டர் ஸ்ரீனிவாசன். கம்பெனி நேம் ஜூபிட்டர் ஃபைனான்ஸ் அண்ட் ஜூபிட்டர் அட்வர்டைசிங் ஏஜென்சி. ஆமாம், அதுக்காக அது ஒரு ஓ அந்த நேம் அப்படியே கண்டினியூ பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இந்த கெட்டப் சின்ன வயசுலேருந்து ஒரு 5 இயர்ஸ்லேருந்தே போலீஸில் சேரணும்னு ஆசை. ஆ, ஆசைப்பட்ட மட்டும் போகிறது, எஃபர்ட் எடுக்கணும் இல்லையா? எடுக்கலை, எடுக்கவே இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கெட்டப் இதை எடுத்துக்கீங்க. ஆமாம், அதை எடுத்துகிட்டு. பட் அவ்வளோ ஏரியா இருக்கும்போது அதை விட்டு ஏன் சார் இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் தான்? எங்கே வருதோ அங்கே தானே சார் பண்ண முடியும். இது நியாயமான பாயிண்ட் சார். நீங்கள் யார் மீது முறைச்சி முறைச்சி பார்க்குறீங்க ஏன் சார்? இல்லை, அது அந்த மாதிரி ரோல் பண்ணி பண்ணி அதே மாதிரி ஒரு எஃபெக்ட், அவ்வளோதான். ஓகே, வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ சார். அண்ட் இரண்டாவது உட்கார்ந்துருக்கவங்க, அவங்கள வந்து டக்குன்னு பார்த்தவொடனே, டேய் வேலு, யாருடா இந்த பொண்ணு, அழகாக இருக்காடான்னு சொல்லி ரொம்ப ஒரு அப்பாவியாக கேட்பாங்க கில்லி படத்தில். அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான அம்மா அப்படின்னா இவங்கள தைரியமாக சொல்லலாம். ஜானகி சபேசன் கரெக்டா? ஜானகி சபேஷ். சபேஷ், ஓகே. ஜானகி அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஓ எஸ். ஜானு, மா ஜானகின்னு கூப்பிடுங்களேன். மா எல்லாத்தையும் அம்மாவாக தானே வரேன். அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்றேன் இந்த எபிசோடு முடிகிற வரைக்கும். வெல்கம் டு தி ஷோ அம்மா. தேங்க்யூ. உங்கள்ட்ட முதல் க்வெஸ்சனே ரொம்ப டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த ஷோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? என்ன கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு. கூப்பிட்டதுனால பார்த்தீங்க? கரெக்ட். பார்த்ததில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி? எல்லாரையும் காமெடி பண்ணி நிறைய எப்படியாவது அவளை மாட்ட வைக்கிறீங்க. எங்கே மாட்ட வைக்கிறேன் அது இப்போ போக போக தெரியும் ஜனங்களுக்கு. வெல்கம் டு தி ஷோ. மூன்றாவது உட்கார்ந்துருக்கவர் வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர், பார்த்தாலே அந்த கம்பீரம் அப்படியே தெரியும். ஸோ சதீஷ், வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ. அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நடிப்பு அனுபவம்? எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம். என் வயசு உங்களுடைய அனுபவம் பொய்யின்றாங்க மக்கள், தெரிஞ்சிருக்கு, உண்மை தெரிஞ்சிருக்கு. நீங்கள் எப்படி எப்போவுமே ரஃப்பானால பார்க்கறது கொஞ்சம் அப்படி தான் இருக்கீங்க, இல்லை எப்போவுமே சாஃப்டான ஒருத்தர் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? நான் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது. ஒரு உருட்டுக்கட்டை மட்டும் ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவர் என்ன அப்படி என்ன தப்பு பண்ணார்? அவர் உருட்டுக்கட்டையை வச்சு அவர் அடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி பண்ணாங்க அவர். ஓகே. இந்த மூணு ரவுண்ட்மே என்னென்ன ரவுண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உண்மை சொல்லணும்னா தெரியாது. உண்மையே சொல்லுங்கள். ஆ, தெரியாது. உருட்டுக்கட்டையை நான் ரெடி பண்ணும் போல இருக்கு உங்களுக்கு சார். எனக்கு தெரியும் மூணு ரவுண்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம், மூணு ரவுண்ட் என்னென்ன? முதல் ரவுண்ட் வந்து அந்த ஃபேக் ஐடென்டிஃபை பண்ணுறது, டூப்ளிகேட் பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறது. கேக்கு ஃபேக் ஃபேக் டூப்ளிகேட் பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறது. டூப்ளிகேட் பர்சனை ஐடென்ட், நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே பேசக்கூடாது சார். ஐடென்டிஃபை பண்ணுறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னு. சரி, அந்த ரவுண்டு பேர் சொல்லணும். அந்த ரவுண்டு பேர் தெரியாது. குரூப்பில் டூப். ஓ, குரூப்பில் டூப். ஓகே. செகண்ட் ரவுண்ட் நீங்கள் சொல்லுங்கம்மா. தேர்ட் ரவுண்ட் தெரியும், மாத்தி யோசி. செகண்ட் ரவுண்ட் யார் தான் சொல்கிறது அப்போ? செகண்ட் ரவுண்ட் வந்து நான் கேள்விப்பட்டதில் வந்து எங்களை நாங்கள் சிரித்து அவுட் ஆகிடுவோம். ஏன்னா நான் கேள்விப்பட்டதுன்னு ஏதோ மர்டர் நடந்த மாதிரி சொல்கிறீங்க. என்ன ரவுண்டு? நாங்கள் சிரித்தா அவுட் ஆகிடுவோன்ற பாயிண்ட் குறையுன்னு. சிரித்தா போச்சு. சிரித்தா போச்சு, வெரி குட். பரவாயில்ல, இப்போ தான் மூணு ரவுண்டு பேரே நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கிறேன். இப்போ அதை விட ஒரு முக்கியமான வேலை, ஃபஸ்ட் ரவுண்டோட ரூல்ஸை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே, அது ட்ரை பண்ணுவோம். பட் நீங்கள் விளையாட ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் தான் கிஃப்ட் கொடுப்பேன். அதுதான் நம்ம ஷோவோட பியூட்டியே. என்ன கிஃப்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்?
ஏதாவது ஒன்னு கொடுங்க ஏதோ இது எது உங்களுக்கு அவேலபிளா இருக்கோ அது கொடுங்க எது உங்களுக்கு அவேலபிளா இருக்கோ அது கொடுங்க ஓகே என்கிட்ட இருக்க இந்த பழைய மைக்கு இந்த ஹெட்செட் தான் ஓகே உங்களுக்கு என்ன இது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஒரு opportunity அதுதான் gift என்ன opportunity அந்த இந்த கேம் விளையாடுறது கேம் விளையாடுறதுக்கு அந்த எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க நீங்க சார் போச்சு திங்க் பண்ண ஆரம்பிச்சார் நாளைக்கு வரதா எஸ்விஎஸ் சன் ஆயில் னு ஒன்னு இருக்கு அவங்க ஏதாவது கொடுக்கலாம் பெருசா பெருசா எதிர்பார்க்கறீங்க பட் அந்த மாதிரி ஒரு பெரிய gift உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இப்ப நான் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இதுல மேக்ஸिमम பாயிண்ட்ஸ் நீங்க கேம் விளையாண்டு ரீடைன் பண்ணீங்கனா உண்மையிலேயே ஒரு பெரிய gift உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீங்க மூணு பேரும் விளையாட போற முதல் ரவுண்ட் குரூப்ல டூப் இதுல ஒரு ப்ரொபஷனல் சேர்ந்த மூணு பேர் இங்க வந்து நிப்பாங்க ரெண்டு பேர் オリジナル ஒருத்தர் டூப் அந்த டூப் தான் நீ கண்டுபிடிக்க போறீங்க இதுக்கு உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் தரோம் ரெடியா ரூல்ஸ் கிளியரா ரெடி கிளியர் சோ மூணு பேருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்ல டூப் விளையாட தயாரா இருக்காங்க பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்களும் ரெடி ஆயிக்கோங்க அந்த எபிசோடோட முடிவுல உங்களுக்காக ஒரு எஸ்எம்எஸ் क्वेश्चन காத்துட்டே இருக்கு அண்ட் இன்னைக்கு இவங்கள கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யாரு எந்த ப்ரொபஷனல் சேர்ந்தவங்க அப்படிங்கறத லிஃப்ட் குள்ள பார்க்கலாம் அதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்க குரூப்பு பார்த்தா எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க ஊர்லேருந்து கிளம்பி வந்த மாதிரியே இருப்பாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இவங்க யார் எந்த ப்ரொஃபஷன் சேர்ந்தவங்க திங்ஸை வச்சிருக்கிறது பார்த்தா ஆச்சாரின்னு தெரியுது கோல்ட் ஸ்மித்து நகை வேலை செய்கிறவங்க மாதிரி தெரியுது கோல்ட் ஸ்மித் நகை ஆசாரிகள் நகை ஆசாரிகள் ஆ ஸோ இவங்களை பார்த்தா அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க ஓகே ஸோ உங்கள் மூன்று பேருக்கும் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஓகே ஃபஸ்ட்டு பஸர் ப்ரெஸ் பண்ணது நீங்கள் தான் சார் ஜூபிட்டர் சார் சொல்லுங்கள் ஏபிசி மூணு பேரில் யார் டூப் ஏ சார் என்ன காரணம் அவர் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருந்தார் ஸோ ஒரு சந்தேகத்திலேயே அவர் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஆமாம் சந்தேகமாகவே இருக்குது அவர் மேலே கேஸ் போடலாங்கிறீங்க ஆமாம் ஓகே அவர் பார்த்தா என்ன வேலை செய்கிற ஒரு மாதிரி இருக்கார் உங்களுக்கு அவர் வந்து ஒரு டெய்லர் அல்லது ஒரு கார்பென்ட்ரி சம்மந்தமாக இருக்குது ஓகே ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் அவர் தான் டூப் உங்களுடைய பார்வையில் ஓகே சதீஷ் வந்து ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு செகண்டாக பஸர் ப்ரெஸ் பண்ணது சதீஷ் நீங்கள் தான் மூணு பேருமே டூப்பு மாதிரியே தெரியுது ஐயோ அங்கே கட்டிங் பிளேயர்லாம் இருக்கு நிறையா யாராவது ஒருத்தர் லாக் பண்ணி தான் ஆகணும் ஆமாம் அது பேர் என்னங்க அது அதெல்லாம் கேட்கக்கூடாது நோ கிராஸ் கொஸ்டின் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது அவங்க வாயை திறக்க மாட்டாங்களா அவங்க திறப்பாங்க அப்போ கொட்டாய் விடும்போது திறந்துக்குவாங்க ஃபீமேல எனக்கு டவுட் இருக்கு ஆனால் லாக் பண்ண முடியல பக்கா ப்ரொஃபஷன் தெரிஞ்ச அந்த வேலை தெரிஞ்ச ஒரு மாதிரியே வேலை தெரிஞ்ச ஒரு மாதிரி நீங்கள் அப்புறம் டவுட் இருக்குங்கிறீங்க எதனால அவர் மேலே டவுட் இருக்கு ஏன்னா நம்ம இந்த ரெண்டு பக்கம் ஏசி வந்து நல்லா துரு துருன்னு இருக்காங்க நம்ம சினிமாவில் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க கேமரா அந்த ஃபேர் இல்லாமல் ஓகே அந்த மாதிரி தெரியுது இவர் சைலண்டாக இருக்கிறத வச்சு பார்த்தா இவராக இருக்கும் இவர் ஒரிஜினலாக இருக்குமோன்ற ஒரு டவுட் வருது அது நமக்கு தேவையில்ல சார் ஒரிஜினலாக இருந்தால் நமக்கு என்ன விட்டுருங்க அதை விட்டுருங்க டூப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பி பி முடிவு கொண்டீங்க பட் அவர் தான் ப்ரொஃபஷனலாக இருக்காரு அப்படிலாம் ஏதோ அஞ்சு நிமிஷமாக சொன்னீங்க அதுதான் எனக்கு டவுட்டாக தெரியுது எப்படி செகண்ட் சான்ஸ் இருக்குல்ல அப்போ மாற்றிக்கலாம் ஒரு பாயிண்ட் போனாலும் பரவாயில்ல சதீஷ் வந்து பி மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி பியை டூப்பன் லாக் பண்ணியிருக்காரு ஜானிக்குமா உங்களுக்கு வேறு வழியே கிடையாது சியை தான் லாக் பண்ணி நீங்கள் சியை தான் டூப்பன் லாக் பண்ணி ஆகணும் பட் எனக்கு டவுட் வந்து ஏ தான் என்ன காரணம் அதே சதீஷ் சார் சொல்கிற மாதிரி ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காரு அதனால ஐ மீன் கோல்ட் ஸ்மித் சிரிக்கக்கூடாதுன்னு அப்படி ரூல்ஸ் இல்லை ஆனாலும் ஏதோ அவரோட கெட்டப் சரியா இல்லைன்னு ஒரு சின்ன சந்தேகம் அவர் என்ன ஃபுல் சூட்லயே வருவாரு அப்படிங்கிறது ஆனா இந்த ஆசாரி கெட்டப்ல ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் ஓகே ஃபைன் இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல முதல்ல பஸர் பிரஸ் பண்ணது உங்களை வந்து ஜூபிட்டர் சார்னு சொல்லிங்க சார் அவரை சதீஷ்னு சொல்லி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எல்லாருக்குமே அப்புறம் கன்ஃபியூஷன் வந்துடும் ரெண்டு சதீஷுக்கு நடுவில் இவங்க இருக்காங்க ஜானகி அம்மா கன்ஃபியூஷனே இல்லை ஸோ ஜூபிட்டர் சார் நீங்கள் வந்து ஏ டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க செகண்டாக பஸர் ப்ரெஸ் பண்ணது சதீஷ் நீங்கள் வந்து பி டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க கடைசியாக பஸர் ப்ரெஸ் பண்ணதுனால வேறு வழியே இல்லை ஜானகிமா நீங்கள் வந்து சி டூப்னு லாக் பண்ணி ஆகணும் செகண்ட் சான்ஸில் அவங்க மூணு பேருமே அந்த நகை சம்மந்தப்பட்ட அவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட வேலைகளை ஒரு அழகாக ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்க போகிறாங்க அதை பார்த்து திரும்ப நீங்கள் டூப்பை லாக் பண்ணலாம் அப்போ இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் செகண்ட் சான்ஸில் யாரை வேணாலும் நீங்கள் டூப்னு லாக் பண்ணலாம் அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு தரும் ஸோ இவங்க மூணு பேருமே செகண்ட் சான்ஸ் விளையாட போகிறாங்க அந்த செகண்ட் சான்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில் அது இது எது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய்
வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில். அது இது எது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்ல டூப் ரவுண்ட் விளையாண்டு இருக்கோம். இப்போ இவங்கலாம் விளையாட போறது அவங்களுக்கான செகண்ட் சான்ஸ். நான் சொல்லி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? எஸ் எஸ் ஜூபிட்டர் சார், நீங்க டூப் அண்ட் லாக் பண்ண ஏ தான் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் மேல சந்தேக கேஸ் போட்டிருந்தீங்க இல்லையா நீங்க? ஆமா. அது எப்படி கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்துலாம். ஏ நீங்க ரெடியா? உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ண. ஹலோ, அங்கே என்ன குச்சி குச்சி வாத்தாயே? கீப் குவைட். ஆ, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சா தான் நீங்கள் ஒரு ஒரிஜினல் நிரூபிக்க முடியும். பார்க்கலாம். வாங்க பி. ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். நம்ம மூணு பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் திரும்பவும் டூப்பை லாக் பண்ண போகிறீங்க. ஜூபிட்டர் சார் நீங்கள் தான். ஏ பிசி மூணு பேரில் யார்? ஐ ஸ்டிக் டு ஏ சார். பெர்ஃபார்மன்ஸில் தான் மிஸ்டேக் இருந்ததா? எனக்கு அந்த சந்தேகம் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா மூணு பேருமே நல்லா தான் பண்ணாங்க, பட் இவர் மேலே கொஞ்சம் அந்த சந்தேகம் இருக்கிறதுனால ஐ ஸ்டிக் டு ஏ. அவரை பாருங்களேன், அவர் டூப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஆஸ்கர் அவார்டு அவருக்கு அனௌன்ஸ் பண்ண மாதிரி உங்களை டூப்புன்னு சொல்கிறாரு சார். நீங்கள் சோகமாக இருக்கணும். இருக்க முடியாது இப்போல அவரால். சரி விடுங்க. ஓகே, செகண்டாக பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணது சதீஷ் நீங்கள் தான். மூணு பேர் பண்ண ஒர்க்கில் வந்து ஆஸ் இட் இஸ் சேமாக தான் இருந்தது. பி வந்து ரொம்ப டைம் எடுத்தார். ஏவும் சியும் வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அந்த செயின் வாஷ் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டைலாக அப்படி அது இது பண்ணிட்டு இருந்தாங்க. சி வந்து அந்தளவுக்கு பண்ணல. ஆனால் அந்த லிக்விடில் டிப் பண்ணும்போது ஏவும் சியும் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. பி ரொம்ப இழுத்து விட்டாங்க. இல்லை குட்டி, நீங்கள் தான் கன்ஃபியூஷன் பண்ணுவீங்களா? நாங்கள் பண்ண மாட்டோமா? போதும், நான் மொத்தமாகவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்படியா? சரி, ஏபிசி மூணு பேரில் யார் டூப்? இன்னொரு ரீசன் சொல்லிடுறேனே. சொல்லிருங்க, சொல்லுங்க. உட்காந்து உட்காந்து நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. பாவம் பி வளர்க்கலை, அதனால பி டூப்பு. ஓ காட், நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தொப்பை இல்லாததுனால பி தான் டூப்பா? ஆமாம், பி தான் டூப் அப்படின்னு ஒரு வெரி பிரில்லியண்டான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு நம்மளுடைய சதீஷ். அண்ட் ஜானகிமா நீங்கள் சொல்லுங்கள், ஏ பிசி மூணு பேரில் யார் டூப்? சதீஷ் சொன்ன மாதிரி ஏஎன் பி பண்ணச்ச ரொம்ப கவனமாக பண்ணாங்க. சி வந்து ஒரு ரொம்ப மேட்ரு ஆஃப் ஃபேக்ட், இது ஏதோ அது இது இதில் இப்படி கூப்பிட்ருக்காங்க, நம்ம பண்ணி இதை முடிச்சிடணும், டூ டூ மினிட்ஸ் அலோகேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சு காமிச்சார். ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் சி தான் டூப்புன்னு, பிகாஸ் ஏஎன் பியில் ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதனால சி தான் டூப்புன்னு. ஐ ஆம் நாட் சேஞ்சிங். எப்படி முறைகிறார் பாருங்க, இருவன்னே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோம கண்ணெல்லாம் வேற செவந்திருக்கு. அவர் ராஜிகிரண் ஃபேனாக இருப்பார் போல.
ஓகே சீதானா சீதா சோ ஜூபிட்டர் அவர்கள் வந்து ஏ டூப்ன லாக் பண்ணியிருக்காரு சதீஷ் பி டூப்ன லாக் பண்ணியிருக்காரு ஜானகிமா சி டூப்ன லாக் பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேர்ல யார் டூப் அப்படிங்கறத இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு நாம என்ன பண்ணா லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம் லிஃப்ட்ல பார்க்கலாம் தான் டூப்ங்கறத நம்மளுடைய வால்டர் தேவாரம் அவர்கள் கண்டுபிடிச்சாரு வாழ்த்துக்கள் சார் थैंक यू சரி சார் நீங்க ஃபர்ஸ்டே கிளியரா சொல்லுங்க அந்த ஃபேக் ஐடென்டிஃபிகேஷன் அப்பலாம் நீங்க டெக்னிக்கலா பேசும்போதே தெரியும் யூ ஆர் எ வெரி பிரில்லியன்ட் பர்சன் அப்படினு थैंक यू சார் பட் அவரே தான மாட்டிட்டாரு சிரிச்சு சிரிச்சு அவரே தான் மாட்டிட்டாரு வெரி பிரில்லியன்ட் சார் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் थैंक यू என்ன சொல்ல விரும்பறீங்க இப்படி ஆயிச்சே இன்னும் இருக்கே ரெண்டு ரவுண்ட் தொழில் சுத்தம் இல்லை தொழில் நேர்மை இல்லை என்று அவர் மீது குற்றச்சாட்டுகளை அடிக்கினீரே இப்போ என்ன குறு விரும்பிரே அதான் மறச்சிட்டேன் ரொம்ப நேரமா ஆமா நான் தான் பேசினார் இப்படியே பார்த்தாரு பத்தால் என்னவா இப்படி சொல்றீங்க உங்களை உடவே மாட்டேன் அப்படிங்கற மாதிரியே பார்த்தாரு ஃபர்ஸ்ட் அவர்ட்ட பேசு அவர்ட்ட கொடுங்க சிஎன்என் வணக்கம் உங்க பேர் என்ன முனிகிருஷ்ணன் எத்தனை வருஷமா இருக்கீங்க என்ன 20 வருஷமா டூ மச் உங்களுக்கு டூ மச் சாரி சார் ஓகே பரவாயில்ல சாரி சொல்லி சரண்டர் ஆயிட்டாங்க சார் ஐயாட்ட கொடுங்க ஐயா வணக்கம் உங்க பேருங்க தர்மலிங்கம் எத்தனை வருஷமா இருக்கீங்க 32 வருஷமா இருக்கு 32 வருஷமா இருக்கீங்க இல்லையா அந்த செயினை ஒட்டறதெல்லாம் பாருங்கனா அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு இவருக்கு இல்ல அப்படி எஜேஸ்வரியா மாதிரி எல்லாம் பேச கூடாது ஏன் தொப்பை எல்லாம் அவங்கள பாக்க சொன்னாங்க தொப்பை வச்சிருந்தா வைக்கலனா உங்களுக்கு என்ன பாஸ் பட் ஃபர்ஸ்ட் எடுத்தேனா பக்கா ப்ரொபஷனலா இருக்காருன்னு சொன்னா இல்லீங்களா என்ன பண்றது வேற சாய்ஸ் இல்ல என்ன சாய்ஸ் இல்ல அத உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தோம்ல ஏ சொல்லிரலாம் அழகா மாத்தி இருக்கலாம் மிஸ் பண்ணீங்க அந்த வரல அண்ணன்ட்ட கொடுங்க சிரிச்ச முஞ்சி சித்தப்பா வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்ல சௌகரியம் உங்க பேர் சார் கணேசன் ஓகே சூப்பர் சார் அதான் இருக்கு கரெக்ட்டா கணேசன் எதனால சார் சிரிச்சிட்டே இருந்தீங்க அது முக்கியமா அவரை பாது நான் அவரை பாத்து சிரிக்கல சார் அவர்தான் என்ன பாத்துண்டாரு ஐயோ இல்ல அடிக்கடி கீழ குஞ்சி இப்பலாம் சிரிச்சிட்டே இருந்தீங்களா என்ன காரணம் ஏதா ஜோக் ஞாபகம் வந்துச்சா இல்ல இல்ல சார் என்ன சார் இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல ஓகே சார் மூணு பேரும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்ல டூப் ரவுண்ட்ல நம்மளுடைய அஜுபிடர் சார் சரியான டூப்பை கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு பாயிண்ட் எதுவுமே நாங்கள் கம்மி பண்ணல நீங்க 1000 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்கீங்க சார் தேங்க்யூ சதீஷ் அண்ட் ஜானகிமா நீங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு டூப் நல்லவேளை மாத்தல செகண்ட் சான்ஸ்ல அது வரைக்கும் ஓகே சார் ரெண்டு பேருக்குமே 200 பாயிண்ட்ஸ் கம்மியாது ரெண்டு பேருமே 800 பாயிண்ட்ஸோட செகண்ட் லெவல்ல இருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த ரவுண்ட் வந்து சிரிச்சா போச்சு அந்த ரவுண்டு நம்ம ஜூபிட்டர் சாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்ததுலேருந்தே அந்த ரவுண்டு தான் விளையாண்டுருக்காரு இப்படியே நான் டூப்பதை கண்டுபிடிக்க தான் வந்து ஐ எம் அன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி விளையாண்டுருக்காரு அப்படி சிரிங்க சார் எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா ஸோ அடுத்த ரவுண்ட் வந்து சிரிச்சா போச்சு அந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது நாம இப்ப விளையாட போறது செகண்ட் ரவுண்ட் சிரிச்சா போச்சு இந்த ரவுண்ட்ல ஒரு காமெடி பெர்ஃபார்மர் வந்து உங்களுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அதை நீங்க பார்த்துட்டு சிரிக்காம இருக்கணும் சிரிச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் போயிடும் சிரிப்பீங்களா மாட்டீங்களா சிரிக்க மாட்டேன் என்ன சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க நான் சிரிக்க மாட்டேன் சார் எப்பவுமே வா இல்லை இந்த இந்த எபிசோடுக்கு சிரிக்க மாட்டேன் நேச்சுரலாக காமெடி சீன்ஸ்லாம் பார்த்தா சிரிக்கிற பழக்கம் கண்டிப்பாக கண்டிப்பாக சிரிப்பேன் கண்டிப்பாக சிரிப்பீங்க ஓகே நீங்கள் ஏமா கொஞ்சம் கஷ்டம் ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுறீங்க நீ நம்ம மூஞ்சியே சிரிச்ச மூஞ்ச மாதிரி தான் இருக்கு மூஞ்சியே சிரிச்ச மூஞ்சியாக இருக்கா அவங்களுக்கு ஓகே அப்படி சிரிக்காம இருங்க ஒரு வாட்டி அது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை இப்போ சும்மா நீங்கள் சிரிக்காம இருந்தே அப்படி நாங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்லக்கூடாதுல அவுட் ஆகிட்டு என்ன மூஞ்சியே சிரிச்ச மூஞ்சி தரலையே சிரிக்காம இருங்க சார் இப்படிலாம் சிரிச்சிங்கன்னா அவுட்டு அப்படியே ஸ்மைல் இருக்கு சார் ஸ்மைல் இருக்க கூடாது சார் எப்படி இருக்கு ஒரு வாட்டி காமிங் சார் எடுத்த உடனே 300 பாயிண்ட் காலி நினைக்கிறேன் ஓகே மூணு பேருமே தயாரா இருக்காங்க இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக அண்ட் இவங்கள சிரிக்க வைக்க போற அந்த பெர்ஃபார்மர் யார் அப்படிங்கறத லிஃப்ட் குள்ள பார்க்கலாம் சார் நீங்க யார் டைரக்டர் பம்ப்கின் டைரக்டர் பம்ப்கின் பார்த்தாலே தெரியும்
ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்டோரி டிஸ்கஷன் இருக்கு. இங்கயா? ஏ என்ன? ஏன் இவ்வளவு லைட்டிங்? I don't want this. Yeah. Please. லைட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க. கேமரால ஏன் அங்க இருக்கு சிவா? கொஞ்சம் லோ ஆங்கிள் வைங்க. கால் மட்டும் காட்டுங்க. கால் மட்டும் தான் காட்டுங்க. கால் மட்டும். கால் இந்த ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிட்டு வரீங்களா? வெயிட்டிங் அதான் நான் உங்களுக்கு கேக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெல்ல வெயிட் பண்ணுங்க. நான் வெல்ல வெயிட் பண்ணிட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட் சொல்றேன். சா. மாணிக்கம் வந்திருக்கேன். வெயிட் 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 வெயிட். ஏன் வெயிட்டா? கூட்டி கழிச்சு பார்த்தா 75 கிலோ இருக்கும். யோசிச்சிட்டு இருக்கங்க. நீங்க யோசிச்சாலும் யோசிக்கலனா அது 75 கிலோ கூடாது குறையாது. ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கங்க. ஸ்கிரிப்ட். அப்ப டைரக்டர் பம்கின் நீங்க தான். நீங்க என்ன தெரியல? தெரியலங்களே. என்ன தெரியல? தெரியலங்க. கண்ணாடி கழட்டி பாருங்க அப்பவா தெரியும். தெரியலங்க. என்ன தெரியலன்னு தமிழ்நாட்டில் சொன்ன முதல் ஆள் நீங்க தான் சார். நான் தான் நடிகர் மாணிக்கம். ஓ நடிகர் மாணிக்கம். யூசி நான் ரொம்ப தமிழ் படங்கள் பார்க்குறதே இல்லை. குறிப்பாக உங்கள் படம் நான் பார்க்குறதே இல்லை. ஓ அதனால தான் எனக்கு தெரியல. ஆமாம் பரவாயில்ல. வாங்க நேராக படத்துக்கு போகலாம். ஆஹா டிக்கெட் எடுத்தாச்சா? மார்னிங் ஷோ அவைலபிளே இல்லை. நைட் ஷோ வச்சுக்கலாம். ஸ்கிரிப்டுக்குள்ளே வாங்க. மிஸ்ஸில் அடித்து கலக்கலாம். ஸ்கிரிப்டுக்குள்ளே வாங்க சார். ஸ்கிரிப்டுக்குள்ளேயா? நல்லா வந்துட்டீங்களா? ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா. ஓப்பனிங்கை பற்றி கவலையாக படாதீங்க. என் படம் ஓப்பனிங் எப்போவுமே விசில் பறக்கும். தாரத்தப்பட்ட பெண்ணி எடுக்கும். கூட்டம் அலமோதும். எப்போவுமே ஹவுஸ்ஃபுல் தான். படத்தோட ஓப்பனிங் சார். படத்தோட ஓப்பனிங்கா? ஆமாம். என்ன நடக்குது படத்தோட ஓப்பனிங்லேயே? நீங்கள் தான் சார். நான் தானா? ஆமாம். அப்போ கண்டிப்பாக சாங் தான். சாங்கே கிடையாது. என் படம் சம்திங் டிஃப்ரெண்ட். படத்தில் சாங்கே கிடையாதா? ரியாலிட்டி மூவி சார். ஐயோ. ஆமாம். நான் ஓப்பனிங்கில் என்ன பண்ணுறேன்? ஓப்பனிங்கில் பாத்ரூம் கதவை திறக்கிறோம். பாத்ரூம்லேருந்து நீங்கள் வரீங்க. பாத்ரூம்லேருந்து வரானா? ஆமாம். ஐயோ என்னோடய இத்தனை வருஷம் அனுபவத்தில் ஏரோப்ளைன்லேருந்து ஓப்பனிங்கில் வந்திருக்கேன். குதிரையிலேருந்து வந்திருக்கேன். ஜீப்லேருந்து கூட டைவ் அடிச்சிருக்கேன். இப்போ தான் முத முறை பாத்ரூம்லேருந்து வரேன். ஆமாம் என்ன பண்ணுறேன்? பாத்ரூம்லேருந்து வெளியில் வரவங்க நீங்கள் காலை கழுவுறீங்க. ஐயோ அதெல்லாமா காட்டுறீங்க? அதை காட்டலைங்க. காலை மட்டும் காட்டுறோம். காலை மட்டுமா? ஆமாம். மிஸ்டர் ஆ நல்லா பாருங்கள். சொல்லுங்கள். நான் ஷூ போட்டிருக்கேன். இந்த ஷூ அவுத்துருங்க சார். ஷூ அவுத்துருங்க. ரிக்ஷா ஓட்டினாலும் நான் ஷூ ஓக்க மாட்டேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. படத்துக்கு பேரை சொல்லுங்கள். சுத்தம் செய். ஏன் சுத்தம் செய்யணும்? நல்லா தானே இருக்குது. இப்போ தானே மாப் போட்டு தொடச்சாங்க சார். கதைப்படி நீங்கள் பாத்ரூமை சுத்தம் செய்கிறீங்க சார். நான் அப்போ யார்? நீங்கள் அரசாங்க துப்புரவு தொழிலாளி. தொழிலாளி அப்படி ஒரு சாங் வைப்போம். கதைப்படியில் பாட்டே கிடையாது சார். இது தாங்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் உங்கள் தங்கச்சியை தேடி போகிறீங்க. உங்கள் தங்கச்சி பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. அவங்க பாத்ரூம் போனாங்க. அங்கே பாத்ரூமில் மயங்கி விழுந்துடுறாங்க. திரும்பி வரவே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அவங்கள தேடி போகிறீங்க. தேடி போகிறேண்ணா. அங்கே வந்து உங்களோட வேலையை ராஜினாமா பண்ணுறீங்க. நோனோ. ஏன்? நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறேன். ட்ரான்ஸ்ஃபரா? எந்த ஊருக்கு? ஊருக்கு இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சார். நான் ரிசர்ச் நிறையா பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையும் தங்கச்சி காணாமல் போனால் போலீஸ் தான் பிடிக்கிறாங்க. நான் போலீஸ் ஆகி தங்கச்சியை தேடி கண்டுபிடிப்பேன். நீங்கள் நிறைய ஸ்கிரிப்டில் நிறைய இது பண்ணுறீங்க சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே பாத்ரூம் மாடியில் ஒருத்தர் நின்றுட்டுருக்கார். ஆஹா. அவர்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் தங்கச்சியை பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கேட்கவா? கேளுங்க. டயலாக் இப்போ தான் வருது. இப்போ தான் டயலாக் வருது. ஐயா என் தங்கச்சியை பார்த்தீங்களா? ஏன் மேலே பார்க்குறீங்க? ஏன் மேலே பார்க்கக்கூடாது? அப்போ எங்கே பார்க்கணும்? என் ஸ்டோரி படி கீழே தான் பார்க்கணும். ஐயா அவர் மேலே தான் இருக்காரு. அவர் மேலே தான் இருக்கார். ஆனால் நீங்கள் கீழே தான் பார்க்கணும். கீழே பார்க்கணுமா? பாருங்க, கீழே பாருங்கள். பார்த்தேன். கேளுங்க. ஐயா தலை தலை குனிங்க. தலை குனிங்க. தலை குனிங்க. தலையே குனியணுமா? தலையை குனிங்க. நல்லா குனிங்க. நான் யாருக்கும் தலை குனிந்ததே கிடையாது. பேசுங்க, டைலாக் பேசுங்க. தலை குனிஞ்சா பேசுங்க. ஐயா கையை ஏன் சார் ஆட்டுறீங்க? கையை ஆட்டாதீங்க. கையை ஆட்டாதீங்க. தயவுசெய்து ஆட்டாதீங்க ப்ளீஸ். எனக்கு ஆட்டினா ரொம்ப கோவம் வரும். ஆ பேசுங்க. கையே அது மட்டும் நான் முடியாது. நான் வேணால் இப்படி வச்சுக்கிட்டுமா? சரி வைங்க. ஆக்ஷன் சொல்லுங்கள். பண்ணுங்க. ஐயா என் தங்கச்சியை பார்த்தீங்களா? சரி இவ்வளோ நேரம் ஆச்சு. படத்தில் யார் ஹீரோயின்? ஹீரோயினா? படத்தில் ஹீரோவே கிடையாதுங்க. ஹீரோவே கிடையாதா? ஆமாம் ஹீரோவே கிடையாது. இப்போ இவ்வளோ நேரம் நான் யார் சார்? யுவர் கேரக்டர். யுவர் லிவிங் கேரக்டர். யுவர் ப்ரொடக்டனிஸ்ட் சார். ஓ பொரோட்டா மாஸ்டரா? ஆமாம். துப்புரவு தொழிலாளின்னு சொன்னீங்க. எப்போ டிபார்ட்மெண்ட் மாறிச்சு? பரவாயில்ல, இதுவும் தொழில் தான். நல்லா செய்வேன். நான் போடுற பொராட்டா ஒன்லி வீச்சு போராட்டா. அப்படி கிடையாது. நல்ல படி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பாத்ரூம் கிட்ட நிற்கிறீங்கல்ல. ஆமாம். அந்த பாத்ரூம் கிட்ட நின்று அவங்க அப்படியே யோசிக்கிறீங்க. யோசிக்கிறேன். ஒரு சாங் வேணுங்க ப்ளீஸ்.
சரி ஓகே உங்களுக்காக ஒரு சாங் சார். பாத்ரூம்ல இருந்து அப்படியே ஒரு பொண்ணு வெளியில ஓடி போறா. ஐயோ நாலு பேர் பின்னாடி வராங்க. அந்த பொண்ணு மஞ்சள் கலர் சேலை பட்டிட்டு அப்படியே ஒரு குத்து பாட்டு வச்சுக்கலாம். அப்ப கண்டிப்பா யாரோ கூழ் ஊத்துறாங்க. எதுக்கு கூழ் ஊத்துறாங்க? மஞ்சள் கலர் புடவை கட்டி டான்ஸ் ஆனா என்ன விசேஷமா இருக்கும் சார்? மஞ்சள் கலர் ஆடி மாசம் விசேஷமா இருக்கும், நல்லா இருக்கும். மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டானே என்ன, மஞ்சள் காமலம் வந்துட்டானே என்ன சார்? நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. ஆமா படத்துல காமெடி ட்ராக்காவது இருக்கா? இருக்கு. ஒரு ரயில்வே ட்ராக்ல நீங்க தங்கச்சி தேடி ஓடுற மாதிரி ஒரு ட்ராக்ல ஒரு சீன் இருக்கு. புரியுது. ஆம் காலை காட்டுவியே? கட்டாயமா காலை தான் கட்டுவேன். ஸ்கிரிப்ட் அவுட் ஆயிடுச்சா? இது நான் அவுட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு உங்க படத்துக்கு. சரி சண்டையாவது இருக்கா? சண்டை இருக்கு. பத்து பேர் அவசரமா இந்த மாதிரி பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டு பாத்ரூம்ல நீங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஓடி வராங்க. ஏன் இப்படி ஓடுறாங்க? அவங்களுக்கு அவசரம். அந்த அவசரமா? அந்த பத்து பேர் உங்ககிட்ட சண்டை போடுறாங்க. ஐயோ அவங்கள நீங்க அடிக்கிறீங்க. அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன். ஒரே நிமிஷத்துல சண்டை முடிஞ்சிடுமே. எதுக்கு எல்லாரையும் மொத்தமா அடிக்கிறீங்க? ஏன் அவங்க ஒவ்வொருத்தங்களா வராங்க? ஒவ்வொருத்தங்களா வராங்களா? ஒவ்வொருத்தங்களா தான் நீங்க அடிக்கிறீங்க. ஒவ்வொருத்தங்களா வர்றதுக்கு அவங்க என்ன ஓட்டு போடவா போறாங்க இல்ல ரேஷன் வாங்க போறாங்களா? அடிக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா எல்லாம் மொத்தமா வருவாங்க, அடிச்சு தும்சம் பண்ணிடுவோமே சார். ரியாலிட்டி சார், ரியாலிட்டியில எப்படி பத்து பேர் அடிக்க முடியும்? எப்படி ஹவ்? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஈ குச்சி எடுக்கிறீங்க, இப்படிதான் சார் அடிக்கிறீங்க. தொடப்ப குச்சியால சண்டையா? இது ரொம்ப அநியாயம். கத்தி சண்டை போட்ட என்ன இப்படி இறக்கிட்டீங்களே, இது நடக்கவே நடக்காது. நீங்களும் தப்பிச்சிருங்க. நான் ஸ்கிரிப்ட படிச்சிட்டேன், உங்களையும் மொட்டடிக்க சொல்லுவாங்க. வேண்டாம் போயிருங்க. முடிச்சுக்கலாமா? ஆமா. ஓகே ஸோ ஜார்ஜ் அண்ட் ஜெயச்சந்திரன் ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. ஜார்ஜ் அண்ட் ஜெயச்சந்திரனோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். பட் என்னன்னா மூணு பேருமே சிரிக்காமல் இருந்துட்டீங்க. ஸோ ஜூபிட்டர் சார் நீங்கள் அதே 1000 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சதீஷ் அண்ட் ஜானகிமா நீங்கள் ரெண்டு பேருமே 800 பாயிண்ட்ஸோட அந்த செகண்ட் லெவலில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு ரவுண்ட் தான் இருக்குது. கடைசி ரவுண்டு மாற்றி யோசி அந்த ரவுண்ட் விளையாட பிறகு தான் யார் வினார் யார் ரன்னர் அப்படிங்கிற தெரியும். பட் அதை விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன்ஆயில். அது இது எது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முகோணம் சன்ஆயில். அது இது எது கடைசி ரவுண்ட் விளையாட போறோம். அதுதான் மாத்தி யோசி. இந்த ரவுண்ட்ல நான் உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம பதில் சொல்லணும். அண்ட் இதுல 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தருவோம். 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர்ஸ் எதுவுமே கம்மியாகாது. இதுல ஃபர்ஸ்ட் விளையாட போறது நம்முடைய ஜூபிட்டர் சார் தான். ரூல்ஸ்லாம் கிளியர் தான் சார்? இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ரூல்ஸ்லாம் கிளியர் தான்? கிளியராக இருக்குது சார். ஏதாவது டவுட் இருக்கா சார்? இல்லை, ஒன்றும் இல்லை. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ்னா உங்கள் ஃபுல் நேம் என்ன சார்? நான் படித்தது லைலா காலேஜில் சார். லைலா காலேஜில் படிச்சிங்க? நேற்றுக்கு ஈவினிங் நான் வந்து ஒரு சினிமா போயிட்டு வந்தேன். என்ன சினிமா? கொடைக்கானல் போயிட்டு அப்புறம் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருந்தோம். கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் இல்லையாப்பா? இல்லை, சிங்கம்ங்கிற படத்தில் நான் முதல்ல ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். சிங்கம் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது தான் அந்த காரை பார்த்தேன். எந்த கார் பார்த்தீங்க? நேற்றுக்கு ஈவினிங் தான் போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. எந்த ஃபங்க்ஷன் சார்? நான் படித்தது எம்காம் சார், நாட் பிகாம். எம்காம் லைலா காலேஜில் படிச்சுட்டு. லைலா காலேஜில் நான் எழுதின புக்கை பற்றி சொன்னேன். ஆக்சுவலி எதை பற்றி பேசலை? நான் உங்கள் படம் பார்த்தேன், மெரினாங்கிற படம். அதை பற்றி சொன்னேன். டிக்கெட் கிடைக்கல, அப்புறம் கிடைச்சது. சார் மைக் எனக்கு அவார்டு மாதிரி கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல சார், வெல் பிளேட் சார். எம்காம் இல்லை பிகாம் இல்லை என்னமோ சொல்லி என்னையும் டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. நல்லா விளையாண்டீங்க சார். அடுத்த விளையாட போறது சதீஷ் நீங்க தான். வாங்க. ஏ என்ன கூப்பிடுறீங்க? ரொம்ப நேரம் பேசுனீங்களா? வாங்க. ரெடியா சார்? ரெடி கார்த்திக், சொல்லுங்க. இனிமே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெடி சொல்றதுக்கே ஹாஃப் அன் அவர் ஆகுது. நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான். வேற ஒன்றும் இல்லை. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த சட்டை எங்கே வாங்கினீங்க? நேற்று மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தேன். மீனா வாங்கினீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து. எங்க மார்க்கெட்லயா? நினைச்சேன் மார்க்கெட்லயா. அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்தது. எந்த ஸ்கூல்ல இருந்து? ஏதோ பையன் வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுறேன்னு சொன்னாங்க. பையனா? அடுத்த அத்த மாமி கூட அதே தான் ஏதோ பேசிக்கிட்டு. என்ன பேசுனா மாமி? சினிமா போகலாம்னு நினைச்சோம் மாமி கூடயா. காலேஜில் ஏதோ ஒரு ஃபோன் பண்ணுது. யார் காலேஜில்ங்க? அதான் நான் எப்பப்போ பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் தெருவில் முக்கியமான ஒரு கடை இருக்கு. ஒரு கடையா?
ஆத்தா வந்து கோழி வளர்த்தா ஆடு வளர்த்தா வேற என்ன வளர்த்தா எங்கெங்கயோ போகணும்னு நினைக்கிறேன் ஆனா சினிமா ஒன்று ஞாபகம் வந்தது எந்த சினிமா கடலோரத்தில் எந்த கடலோரம் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்ல வர மாட்டேங்கிறா ஆனால் என்ன அந்த மிஸ் இருக்காங்களே எந்த மிஸ் எங்கள் ஆண்டி கூட முந்தா நேற்று என்ன சொன்னாங்க பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வாந்தி வந்தது பாருக்கு கால்ட்ராலாம் நிறைய வந்துடுச்சாமே கால்ட்ராவா அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொசு இல்லை ஒன்று கொசு அப்புறம் அப்புறம் இந்த ஜூல சிங்கம் வந்து எந்த ஜூல ஏதோ ஒரு இடத்துல நானும் நினைக்கிறேன்ப்பா எந்த இடம் ஆ மெரினா பீச்சில் வந்து அவுச்சு அவுட்டு தானே எப்படி அவுட்டு இப்போ அவுட் இல்லை இருங்க 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 நானே சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் மிரட்டக்கூடாது கால் மேலே கால் பண்ணலாம் எந்த இடத்துலன்னு கேட்டால் மெரினா பீச்சில் நீங்கள் முடிஞ்சு போச்சு அங்கே அப்படிங்களா ம் ஓகே ஒத்துக்கிறேன் ஓ இது ஒத்துக்க மாட்டேன்னு வேறு சொல்லுவீங்களா ஓகே பட் நல்லா விளையாண்டிங்க அதை இழுத்து இழுத்து பேசுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா பேசுங்க வெல் பிளேட் வெல் பிளேட் தேங்க்யூ ஓகே ஃபைன் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் விளையாடணும் அவங்க விளையாண்டா யார் வின்னர் யார் ரன்னர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் வாங்க ஜானகிம்மா எஸ் ரெடியா ரெடி சரி நீங்கள் எழுத்து எழுத்து பேச போகிறீங்களா இல்லை தெரியல ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன் அதுக்காக இது என்ன ஸ்கூல் கேம்ஸ் இல்லாமல் சேர்க்க முடியும் அது அதனால அதனால இந்த மாதிரி கேம் ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன் ஆ ஓகே ஆல் தி பெஸ்ட் அதுக்கு உங்களுக்கு அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் உங்கள் வீடு எங்கே இருக்குமா நான் நீலாத்ரின்னு ஒரு பையனை ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு யார் நீலாத்ரி இந்த போஸுங்கிற ஒரு ஃபுல் ஃபேமிலி இருக்கேன் அவள் கல்கட்டாவில் இருந்தாள் கல்கட்டாலையா இந்த பாம்பேலேருந்து நான் வரைச்சி சின்ன குழந்தையாக தான் இருந்தேன் எத்தனை வயசில் நான் வந்து டெல்லியில் ஃபுல்லாக காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சேன்டா அப்பா ஆனால் நான் படிக்கலை மாஸ்க் டுவெல்த்தில் டோட்டலாகவே லாஸ்ட் லைனில் தான் நிற்பேன் ஃபர்ஸ்ட்டில் வரவே மாட்டேன் எப்போ அசம்பிளியிலையா எப்போ பார்த்தாலும் இந்த காய்கறி வாங்கிட்டு வா காய்கறி வாங்கிட்டு வான்னு அம்மா ரொம்ப திட்டுவாங்க நான் எப்போ பார்த்தாலும் காய்கறி வாங்கிட்டு வாவா ஆமாம் நான் இல்லை அந்த ஐயா வெரி நைஸ் இந்த மாத்தி யோசி ரவுண்டில் ஹாப்பி நியூஸ் மூணு பேருமே அவுட் ஆகிட்டாங்க ஐயா ஜாலி யார் ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் போக போகுது அப்புறம் 200 இப்படி நிறையா பாயிண்ட்ஸ் குறைய போகுது யாருக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது மூணு ரவுண்டுமே விளையாண்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஸ்கோர்ஸ் இந்த லாஸ்ட் ரவுண்டில் மூணு பேருமே அவுட் ஆயிருக்காங்க ஆனால் யார் எவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆனாங்களோ அவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் உங்கள் மூணு பேரில் யாருக்கு 300 பாயிண்ட்ஸ் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவங்க மேலே அதே மாதிரி உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு இருக்குன்னு எவ்வளோவில் இருந்தீங்க 500 800 minus 300 is equal to 500. 500 points. 200 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 points.
இருக்கீங்க சதீஷ், வாழ்த்துக்கள். ஸோ ஜூபிட்டர் சார், நீங்க தான் வின்னர். மீசையை முடிக்கி விடுங்க சார். அப்படி போருமா? என்ன சார் பெயிண்ட் அடிக்கிறீங்க? ஏற்கனவே அடிச்சது தான் சார். ஓ, ஏற்கனவே பெயிண்ட் அடிச்சதானா? ஓகே. இன்னைக்கு எபிசோட்ல ரன்னர் அப் வின் பண்ணியிருக்கிற சதீஷ்க்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஆம்பர். இன்னைக்கு எபிசோடோட வின்னர் நம்மளுடைய சதீஷ் ஜூபிட்டர் சாருக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன். மூன்றாவது இடத்தை பிடித்த நம்ம ஜானகமாக எஸ் எஸ் என்டர்பிரைசஸ் வழங்கும் ஒரு சிட்டிசன் காஃபி மேக்கர். ஓகே, உங்க மூன்று பேருக்கும் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், கிஃப்ட்ஸும் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டீங்க, என்னென்ன கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். பட் உங்கள் முன்னாடி மூணு டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட்டிலலாம் அரிசி சக்கரையெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்களே, அதே டெக்கரேட் பண்ண மாதிரி. இந்த மூணு டப்பாக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது.
ஸோ இது உள்ள உங்களுக்கு 25,000 ருபீஸ்க்கான கிஃப்ட்ஸ் இருக்குது, இன்னொரு டப்பாவில் 9,999 அண்ட் இன்னொரு இதில் 2,500. இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கொடுத்துருக்க கிஃப்ட்டு அதை திருப்பி எடுத்துக்கோங்க, நான் அதை ட்ரை பண்ணுறேன், நான் மேக்ஸிமம் என்ன எனக்கு கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அந்த ஆர்டரில் தான் அதை சூஸ் பண்ணோம். யாரெல்லாம் இதை விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? மூணு பேரில், மூணு பேருமே விளையாட போகிறீங்க. பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து, ஃபஸ்ட் சான்ஸ் வந்து வின்னருக்கு தான் போகும். ஓகே, ஸோ ஜூபிட்டர் சார், ஏபிசி மூணில் எது சூஸ் பண்ண போகிறீங்க? பி. பி அதுக்குள்ளே வந்து 2,500 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10,000 மதிப்பிலான கிஃப்ட்டை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், 2,500 நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ ஜூபிட்டர் வந்து பி லாக் பண்ணியிருக்காரு. சதீஷ், ஏ. ஏ எனக்கு வேற சாய்ஸ் இல்லை, சி. சி, அது நீங்கள் சொல்ல வேணும், சி தான். சி. ஓகே சார், நீங்கள் பி தானே சார் சொன்னீங்க? ஆமாம். ஸோ ஜூபிட்டர் சார் வந்து பி சொல்லியிருக்காரு, அண்ட் ஏற்கனவே அவர் வந்து 10,000 ருபீஸ் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் அவருக்கு மைக்ரோவேவ் அவன் சத்யா ஏஜென்சிஸ் மைக்ரோவேவ் அவன் கொடுத்துருந்தோம். இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு 25,000 கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே 25,000 கிடைச்சிது, பட் ஒரு ஜீரோ கம்மியாகிடுச்சு, 2,500 ருபீஸ் ஒன்லி சார். வட போச்சே, அப்படி தான் ஃபீலிங். பரவாயில்ல. என்ன சார், இல்லை ஃபஸ்ட் பிளேஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டு வெறும் 2,500 தான் சார் கிடைச்சிக்குது. பரவாயில்ல சார், அது வரும்னு நினச்சேன், 25,000 ஆர் 9,999. ஓ, அது ரெண்டு வரும்னு நினச்சிருக்கீங்க. ஓகே ஃபைன், அடுத்து யார் ஓப்பன் பண்ணலாம்? எது வேணா. ஏ, யார் லாக் பண்ணுது? ஏற்கனவே உங்களுக்கு 5,000 ருபீஸ் மதிப்பிலானது கொடுத்துருந்தோம், ஆனால் எப்படியோ ஹாப்பி இல்லை. எப்படி இருந்தாலும் என்ன, 9,000 வந்துடுச்சு. அண்ட் சதீஷ், உங்களுக்கு என்ன தோணுது, என்ன கிடைக்கும்னு தோணுது? 9 கிடைக்கும்னு தோணுது. 9,900 கரெக்ட். தப்பா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு 25,000 ருபீஸ். ஸோ வாழ்த்துக்கள் சதீஷ், அண்ட் இப்போ நீங்க தான் வின்னர் கிட்டத்தட்ட. ஸோ நல்லா விளையாண்டதையும் சேர்த்து லக்கும் யாருக்கு ஜாஸ்தி இருந்தாலும் அண்ட் உங்களுக்கு நாங்கள் பிரித்து பார்க்கவே தேவையில்லை, நல்ல உங்களுக்காக கிடைக்கிறோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் தேர்ட் பிளேஸ் வந்தீங்க, இப்போ நீங்கள் செகண்டுக்கு வந்தீங்க, 9,999 உங்களுக்கு இருக்கு. ஸோ ஏற்கனவே கிடைச்ச மைக்ரோவேவ் அவன் பத்தாது அப்படின்னு சொல்லி அதை திருப்பி கொடுத்துட்டு 2,500 ரூபா ஜெயிச்சு போகிறார் நம்மளுடைய ஜூபிட்டர் சார். வாங்க. காஃபி மேக்கர் கிடைச்சாலும் கிடைச்சில்ல, அப்படி ஒரு சூப்பரான லக் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நம்மளுடைய ஜானகிமாவுக்கு 9,999 வர்த் கிஃப்ட். ஏன்பா சொல்லுவாங்கல்லப்பா பெரியவங்கெல்லாம், இப்படி அடிக்கணும்ப்பா லக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லாட்ரி சீட் அடித்த மாதிரி ஒரு 5,000 அப்படியே 25,000 போயிட்டு ஒரே ஜம்பில் 25,000 ருபீஸ் மதிப்பிலான கிஃப்ட். வாங்க சதீஷ், வாழ்த்துக்கள். இந்த வாரம் இந்த எபிசோட ரசிச்ச எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். அண்ட் அடுத்த வாரம் இன்னும் சூப்பரான எபிசோட் காத்திருக்கான். பாபா ஃப்ரம் சிவகார்த்திகேயன் இன் எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது.